நல்லவர் ரொம்ப சாக்ரிஃபைஸியலா வாழ்ந்திருக்கிறார் 40 வருஷம் அவர் கடவுள் அதிகமா அன்பு குருவாரா அல்லது பாவமா வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டு வந்து நிக்கிறார் ஒருத்தர் ரெண்டு பேர் மேல கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கன்றது அப்புறம் பேசுவோம் ரெண்டு பேர்ல எவன் கடவுள் மேல அன்பா இருப்பாரு இருப்பான் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு குருவான் மனசு எப்பவுமே எனக்காக தேவன் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார் அச்சா எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார் பாவத்துக்கு தக்க பரிகாரத்தையும் செஞ்சிருக்கிறார் ஆகையால் நான் அவருக்குள் கழி கூறுகிறேன் இந்த மனநிலை கிருபையின் பூரண சற்குணத்தை அனுபவிக்கும்படி செய்கிறது நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நீதிமானாக இருக்கிறேன் நான் சிலுவையில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டேன் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் கையத்த ஆமென் 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 இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கே தான் மனுஷன் வாழணும்னு தேவன் விரும்பினார் இப்பேற்பட்ட மனநிலையில் பூமியில் வாழ ஆரம்பித்தால் அதுதான் பரலோகம் அதுதான் பரலோகம் அந்த பரலோகத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையை தான் இங்கே தேவன் கொண்டு வந்தார் சோ தயவு செய்து கிருபை அனுபவியுங்கள் என்ஜாய் Enjoy the grace. தேவ தயவுல இருக்க இருக்க உங்க மனசு இன்னும் குணப்படணும் இன்னும் குணப்படணும் இன்னும் குணப்படணும்னு அவங்களை ஏவும் எவன் மன்னிக்கப்பட்டானோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் மறந்துறாதீங்க ஒருத்தர் ரொம்ப நல்லவர் ரொம்ப சாக்ரிஃபைஸியலா வாழ்ந்திருக்கிறாரு 40 வருஷம் அவர் கடவுள் அதிகமா அன்பு கூறுவாரா அல்லது பாவமா வாழ்ந்து பாவம் மன்னிக்கப்பட்டு வந்து நிக்கிறார் ஒருத்தர் ரெண்டு பேர் மேல கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கன்றது அப்புறம் பேசுவோம் ரெண்டு பேர்ல எவன் கடவுள் மேல அன்பா இருப்பாரு இருப்பான் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான் கேட்கிற ரெண்டு பேர்ல யாருப்பா அதிக அன்பா இருப்பா சொல்றான் அந்த வீட்டுல இருந்தவன் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகம் அன்பு கூறுவான் சரியாய் சொன்னாய் சபாஸ் மாப்பிள்ளை சரியா சொல்றடா நீ அதுதான் உண்மை ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அதிகமாய் அன்பு கூறு ஆகவே ஆலயத்திற்கு வரும்போது நீங்க வந்து நம்ம பக்தர்களாய் வரவில்லை பிள்ளைகளாய் வருகிறோம் பிள்ளைகளாய் வருகிறோம் ஆகவே அந்த மனநிலையோடு அமர்ந்திருங்கள் உங்க ஒவ்வொருவரையும் தலையில கை வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்து தான் இன்னைக்கு அனுப்புவார் அற்புதங்களோடு ஆசீர்வாதங்கள் கடந்து செல்வீர்கள் ஏன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்க முடியாது எதிர்பாருங்கள் பல வருடங்களாய் நடக்காதது இன்றைக்கு நடக்கும் ஆமே 38 வருஷம் வியாதியா இருந்தவனை பார்த்துக்கிட்ட நீ சோமான்னு விரும்புறியான்னு அது நினைச்சா 38 வருஷம் நடக்காத என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொன்னார் இன்னைக்கு தான் நடக்க போகுது ஆமே பல வருடங்கள் நடக்காத அற்புதங்கள் நீங்க நினைக்காத ஒரு நாளில் நடந்து விடும் ஆமென் அன்எக்ஸ்பெக்டட் ஆமென் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள்ஸ் ஆமென் எதிர்பாராத அற்புதங்களை எதிர்பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்